உலகம் வாழன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் தமிழன்பன் நண்பன் இவன் சத்தியமூர்த்தியின் ஒரு குட்டி கதை. வாருங்கள், கதைக்கு செல்வோம், கதையிலிருந்து கற்றுக்கொள்வோம். ஓட்டப்பந்தயம் போட்டிற்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் வந்து சேர்ந்தனர். போட்டியும் ஆரம்பமானது. கடும் போட்டிக்கு பிறகு ஒருவர் வெற்றி பெற்றார். வெற்றியாளரை பார்த்து வெற்றி பெறாத அந்த ஒரு போட்டியாளர் மறைத்து பார்த்து கொண்டிருந்தார். முறைத்தவர் முகத்தில் ஒரு இறுக்கம் காணப்பட்டது. முகத்தில் சிரிப்பு இல்லவே இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த வெற்றியாளர் தோல்வி பெற்ற அந்த நபரிடம் சென்று அறிவுரை கூறினார். தனக்கு அறிவுரை சொல்ல வந்த வெற்றியாளரிடம் வெறுப்பை காண்பித்தார் இந்த தோல்வி பெற்ற நபர். மேலும், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், அதனால் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள். என் போல் தோல்வியை தழுவி இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த தோல்வியின் வலி என்னவென்று. இதை கேட்டதும் வெற்றியாளர் சொன்னார் சிரித்துக்கொண்டே, நண்பரே, இல்லவே இல்லை, நீங்கள் நினைப்பது மிகவும் தவறு. நான் வெற்றி பெற்றதால் தான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் மகிழ்ச்சியாய் இருந்ததால் தான் இன்று வெற்றி பெற்றேன் என்று. அப்பொழுதுதான் இந்த நபர் புரிந்து கொண்டார் வெற்றியின் ரகசியம் என்னவென்று. வேகமாய் செல்லும் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கடும் போட்டியையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு காரணங்களால் வெற்றி பெறாமலும் போய்விடுகிறது. வெற்றி பெற்ற நபர்களிடம் சென்று அந்த வெற்றிக்கான சூத்திரத்தையும் நாம் அறிந்து கொள்ள முற்படுவதில்லை. எவ்வளவுதான் துன்பங்கள் நேர்ந்தாலும் நாம் மகிழ்ச்சியாய் இருந்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம். கட்டாயம் வெற்றி உங்களுக்கு. நன்றி.